So hi guys, welcome back to another video. So in this video, we are going to see top 10 Free Fire rarest lucky rail. Okay, so Free Fire is top 10 rarest lucky rail. So if you are new to our channel, please subscribe to our channel and bell button irukka markam da all thooki podunga appo da namma porom ella videos ungalku vandu notification vachirum so indha video pudichana like pannunga indha video ku vandu 100 like target munjoka 100 like mark povanu nenikiren so munjoka andha like panna paatha mukkiyama like pannittu paarenga friends ku share pannittu paarenga so description la instagram link irukku markam andha follow pannitaanga vaanga video ku la polam so andha top 10 lucky rare pathiya paakkorom rarest lucky rare so 10 la irundhu povom okay so 10th la irukka enna bundle so enna lucky rare nu peppinga 10th position la irukka vandu blue arctic bundle okay so in the bundle on the 10th position larke so in the top 10 lucky rail so ungul puts a lucky rail so on the other one comment section on the comment panga can be on puts a can be a comment panga so either blue arctic bundle on the diamond rail on the or bundle okay so no mess saman or bundle so ipa recent or 2 or 3 months in a lockdown time on the return pananga pin or ball option or ball event la so may either on the ungul and lower bundle and top 9 larke or bundle papa so top 9 on the yanaka in the dark and the costume on the path the la pomana and the காஸ்ட் வந்து பார்த்ததே இல்ல சோ வண்டர்லேண்ட் னு சொல்லி வந்து ஒரு இந்த ஒரு மேல் அண்ட் ஃபெமில காஸ்ட் வந்து தராங்க டைமண்ட் ராயல சோ உண்மையா வந்து பக்காவா செதோ வந்து அக்வாமேன் ஆட்டர்ஸ் பா சோ தக்கன் பாக்கனே அக்வாமேன் இருக்குல சோ அந்த ஒரு இது வந்து உண்மையா மேல் காஸ்ட் இல்ல இப்பலாம் இருக்கனே எனக்கு தெரியல பா சோ வந்து அந்த அளவுக்கு வந்து செம லக்கி ஒரு டைமண்ட் ராயல வந்த காஸ்ட் நம்மளுக்கே தெரியல உண்மையால சோ உண்மையா இந்த காஸ்ட் வந்து புடிச்சா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஹேஷ்டேக் 9 போட்டு கமெண்ட் பண்ணுங்க உண்மையா வந்து செமையா இருக்கு பட் வந்து சும்மா பார்க்க நல்லா இருக்கு பட் யூஸ் பண்ணி பார்க்க நல்லா இருக்கான்னு தெரியல பட் உண்மையா செம்மையா இருக்கு அண்ட் வந்து இதில் வந்து ஃபீமேல் காஸ்ட்யூமாக இருக்குது ஸோ உண்மையாக ஃபீமேலும் வந்து உண்மையாக செம்மையாக தான் இருந்துச்சு ஸோ இதான் வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம் அண்ட் ஃபீமேலும் பாருங்கள் உண்மையாக சூப்பராக தான் இருக்குது ஸோ வந்து 8th பர்சனில் இருக்க ஒரு காஸ்ட்யூம் பார்ப்போம் ஓகே ஸோ இதுவும் டைமண்ட் ரயிலில் வந்த ஒரு காஸ்ட்யூம் தான் ஸோ வந்து ஒரு ஃபேம் ஒரு ஃபீமேல் ஒரு காஸ்ட்யூம் ஸோ கிரேசி பேண்டான்னு இப்போ வந்து கியூபில் வந்து சமீபத்தில் வந்துச்சு பட் வந்து அதை வந்து தூக்கி விட்டாங்க பட் இதுவும் வந்து ஒன் ஆஃப் த வந்து செம்மையான ஒரு செம்ம ஒத்தான ஒரு குண்டல் தான் ஓகேவா ஸோ வந்து டைமண்ட் ரயிலில் வந்து ஓகேவா ஸோ டாப் கடைசி இருக்க மூணுமே டைமண்ட் ரயிலில் வந்த காஸ்ட்யூம் தான் ஸோ உண்மையாக வந்து செம்மையாக இருக்குது உண்மையாக பிளாக் கலர் உண்மையாக செம்மையாக இருக்குது பேண்டா ட்ரெஸ் ஸோ டாப் 7ல என்ன பண்டில் இருக்குன்னா வந்து ஸ்கல் ரைடர் ஸ்கல் ஃபைட்டர் ஸோ அந்த ஒரு பேர் வச்ச ஒரு ரெண்டு பண்டில் மேல் அண்ட் ஃபீமேல் ஸோ ஹாலோவின் ஈவெண்ட்டில் வந்து விட்டாங்க பம்கின் ராயல்னு சொல்லி ஒரு ஒரு லக்கி லக்கி ராயில் வந்து ஸ்பின் பண்ணுறவங்க ஒரு விட்டாங்க ஸோ இந்த பண்ணு வந்து நானே இதுக்கு பார்த்தது இல்லைப்பா ஸோ நானே ஒரு டைம் தான் பார்த்தேன் பட் வந்து இன் கேமில் வந்து நானும் பார்த்ததே இல்லைப்பா ஸோ வந்து ஜிட்ஸு கலெக்ஷனாக ஏதோ ஒரு கலெக்ஷனை பார்க்கணும்னா நான் பார்த்தேன் பட் வந்து உண்மையாக செம்மையாக இருந்துச்சு இந்த பண்ணுறது ஸோ நீங்களே பாருங்கள் உண்மையாக வேலை உள்ள இருந்துச்சு அண்ட் வாங்க அடுத்த இதுக்கு போவோம் ஸோ அடுத்த டாப் 6க்கு போவோம் ஸோ டாப் 6ல உள்ள ஒரு பண்டில் பார்ப்போம் ஸோ இது வந்து உண்மையாக செம்மையான ஒரு இந்த ஈவெண்ட் இருக்கும்போது நான் வந்து ப்ளே பண்ணேன் ஸோ வந்து லெவல் பண்ணுற லெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ்ப்பா உண்மையாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ வந்து லெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெஸ் ஸோ யோசிச்சு கூட பார்க்க மாட்டீங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு மூணு லெவல் உள்ள ஒரு லெஜெண்டரி ட்ரெஸ் இதுப்பா ஓகேவா ஸோ லெஜெண்ட் ட்ரெஸ் ஸோ வந்து இது வந்து லெவல் 2 ஓகேவா ஸோ வந்து லெவல் 2 இப்படி வந்து அந்த லெவல் 2 ஆனோடனே ஏரில் வந்து ப்ளூ கலர் லைட் எரியும் அண்ட் நீங்கள் வந்து லெவல் 3 போனீங்கன்னா வந்து உங்கள் ஏரில் வந்து ரெட் கலரில் எரியும் அதில் வந்து எப்படி சொன்னால் வந்து ஒரு கோஸ்ட் ஆட்டம் இருக்கும் ஸோ நீங்களே பாருங்கள் இப்படி ஒரு இப்படி ஒரு ட்ரெஸ் நீங்களே பார்த்துக்க மாட்டீங்க ஸோ நியூ பிளேயர் சொல்கிறேன் ஸோ நாட் ஃபார் ஓல்ட் பிளேயர் ஸோ வந்து இந்த இது வந்து நான் வந்து பிவிஎஸ் ப்ரோவோட வந்து ஒரு கிளிப்பில் இருந்து எடுத்தேன் ஸோ அவருக்கு கிடச்ச ஒரு வீடியோ ஸோ ஓகே ஸோ நீங்களே பாருங்கள் உண்மையாக இதை வந்து டாப் 3 ஓகே இதோட பேர் வந்து என்னென்னா வந்து ஸ்கல் அண்டர் பண்டல் அவங்க சொல்லலை ஸோ இது பேரோட பேர் வந்து ஸ்கல் அண்டர் பண்டல் இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வீடியோ வேறு வந்து உங்களுக்கு வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன் ஸோ அது என்னென்னா பார்த்தா வந்து இந்த இது வந்து நீங்கள் என்னென்ன பண்ணால் வந்து லெவலாக போயிடும் ஸோ வந்து நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு கில் அடிக்கிறீங்க ஸோ வந்து ஒரு கில் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து லெவல் வந்து செகண்ட் லெவல் ஆயிரும் ஸோ ட்ரெஸ் வந்து செகண்ட் லெவல் ஆயிரும் இப்போ வந்து ஒரு கில் அடித்தாச்சு ஸோ வந்து உங்கள் ட்ரெஸ் வந்து செகண்ட் லெவலுக்கு போயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து தேர்ட் லெவல் அடிக்க போனால் இன்னொரு கில் அடிக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து மூணாவது கில் அடிக்க போனால் ஸோ உங்களுக்கு அவங்க ட்ரெஸ் வந்து தேர்ட் லெவல் போகுது உண்மையாக வந்து இது வந்து பங்கமான ட்ரெஸ் எதையும் நானே வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ப்ளே பண்ணோட பார்த்ததே இல்லை ஸோ டாப் 5 பார்ப்போம் ஸோ டாப் 5ல இருக்கிறது என்னென்னா வந்து டைனோ டால் ஸோ இந்த ஒரு டைனோ ட்ரெஸ்ஸாக வந்து டாப் 5ல இருக்கும் இது வந்து அது ரேரஸ்ட்டு பண்டில்லாம் சொல்கிறாங்க இதை பார்த்துலாம் வந்து டைனோ இன்குபேட்டரே வந்து விட்டாங்களாம் ஸோ இதில் இருக்க அவதெல்லாம் வந்து எல்லாமே எடுத்துப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் தான் ரெண்டு மணி ஈவெண்ட்டில் விட்டாங்க இது வந்து டைமண்ட் ரயிலில் வந்த ஒரு இது ஸோ உண்மையாக இது இது யார்ட்ட யார்ட்டனா இரு இந்த பண்டில் யார்ட்டை இருக்கோ ஸோ கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து அடுத்த ஒரு இதுக்கு போகிறோம் டாப் 4க்கு போகிறோம் ஸோ டாப் 4 பார்க்க இது வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து சொல்கிறா அப்படின்னு வந்து இப்போ இருக்க பிளேஸ் கேட்பாங்க கண்டிப்பாக தான் இப்போ சத்தியமாக சொல்கிறேன் அப்போ வந்து ஒரு ஈவெண்ட் ஆகுது ஸோ அது வந்து அடுத்து என்ன தான் பார்க்க வரோம் ஸோ டாப் 3 பார்ப்போம் ஸோ டாப் 3 வந்து பிரேக் டான்ஸர் பண்டில் ஸோ இது வந்து வந்த கோல்ட் ராயில் வந்து
வந்து ஒரு ஈவெண்ட்டுப்பா. ஸோ கோல்ட் ராயில் வந்து ஃபஸ்ட்டு கோல்ட் ராயில் இன் ஃப்ரீஃபயர் வந்து பிரேக் டான்ஸர் பண்டில். ஸோ வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்க மாட்டீங்க, இப்போ வந்து 1000 டைமண்ட் கொடுத்தா கூட வாங்க முடியாது. இப்போ கூட சமீபத்தில் ஒரு ஈவெண்ட்டில் தான் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ வந்து ரிட்டர்ன் ஒரு ஈவெண்ட்லாம் வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ தேர்ட் பொசிஷன் போவோம். ஸோ தேர்ட் பிளேஸில் என்ன இருக்குலாம் வந்து டாப் கிரிமினல். ஸோ இது ஒன் ஆஃப் த ரேரஸ் லக்கி ராயல் இங்குபர்னு சொல்லலாம், லக்கி ராயல்னு சொல்லலாம். ஸோ இது வந்து டாப் கிரிமினல் வந்து ஒன்று வந்து எல்லாத்துமே பிடிச்ச ஒரு பண்டில் சொல்லலாம். ரெட்டு பர்பிள் அண்ட் ப்ளூ க்ரீன் ப்ளூ க்ரீன் அண்ட் ப்ளூ எல்லோ இருக்குது. க்ரீன் வந்து இன்னொரு ஈவெண்ட்டில் வந்தது. ஸோ இந்த நாலு இங்குபர் இருக்குது, நாலு பண்டில் இருக்குது, நாலுமே வந்து எல்லாத்துமே பிடிச்ச ஒரு பண்டில். ஸோ ஓகே, ஸோ வந்து சின்ன பசங்க பேசுவாங்க, என் ப்ரோ என் இதில் வந்து டாப் கிரிமினல் வந்தான் ப்ரோ, அவன் அடிச்சு அமௌண்ட்டு போட்டேன் ப்ரோ. ஸோ இன்க்ளூட் நான் கூட வந்து நானும் அப்பப்போ வந்து இங்கே ஸோ இங்கே பிகினர் வந்து ஃப்ரீ ஃபயர் விளையாட போனேன். ஸோ டாப் கிரிமினல் போனால் நானே வந்து அடிச்சு அமௌண்ட்டு போடுவேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து டாப் கிரிமினல் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து டாப் கிரிமினல் வந்து தேர்ட் பொசிஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி இன்னும் ரெண்டு என்ன ப்ரோ இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து கேட்பீங்க. பட் வந்து ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்னே சொல்லலாம், செகண்ட் ப்ரோ ஒன் ஆஃப் த ரேரஸ்னே சொல்லலாம், ஃபஸ்ட்டு வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். ஸோ வந்து அது அங்கே செகண்ட் பொசிஷன் போவோம். ஓகே, செகண்டில் என்ன இருக்கடா அப்படின்னு கேட்பீங்க. செகண்டில் என்னன்னா வந்து டைனோ இன்குபேட்டர் வந்து டாப் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இந்த ஒரு இன்குபேட்டர், ஸோ ஓகேவா, ஸோ இந்த ஒரு பண்டில், ஸோ வந்து இந்த ஒரு ப்ளூ பண்டில் வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட்னே சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த வந்து ரேரஸ்ட்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இது வந்து என் கணிப்புப்படியே நிறைய பேர் வந்து ட்ரெஸ் வந்து எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ டைன் ட்ரெஸ் யாராக எடுப்பா அப்படின்னு சொல்லி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவே அப்படி பண்ணி பண்ணி வந்து ஒன் ஆஃப் த ரேரஸ்ட்னே வந்துச்சு நினைக்கிறேன். யாரும் எடுக்காமல் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து ரேரஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் டாப் ஒன்னுக்கு போவோம். ஸோ டாப் ஒன்று ஒன் ஆஃப் த வந்து உண்மை வந்து சக்க போடு தான். ஸோ அந்தளவுக்கு வந்து செம்மையான ஒரு லக்கி ராயல்னு சொல்லலாம். ஸோ வந்து லக்கி ராயில் வந்து ஒரு ஒரு ஒன் ஆஃப் த லக்கி இதுதான் சொல்லலாம். ஸோ வந்து டாப் ஒன், ஸோ சீசன் ஒன்லேருந்து சீசன் ஃபோர்டின் உள்ள எல்லா மேல் அண்ட் ஃபீமேல் பண்டிலும் இருக்குப்பா. ஸோ வந்து அந்தளவுக்கு இது. ஸோ ஃபஸ்ட் எலைட்டு, செகண்ட் எலைட்டு, தேர்ட் எலைட்டு, ஃபோர்த் எலைட், ஃபிஃப்த் எலைட், சிக்ஸ்த் எலைட்டு. ஸோ வந்து அந்த அந்த எலைட்டில் உள்ள மேல் அண்ட் ஃபீமேல் எல்லா காஸ்ட்டுமே இருக்குப்பா. ஸோ வந்து அந்தளவுக்கு செம்மையான ஒரு இது. ஆனால் வந்து ஒரு சிங்கிள் ஸ்பின்னே வந்து 2500 டைமண்ட், 2500 டைமண்ட் அதுலேயும் வந்து ஸ்பின் பண்ணால் வச்சுட்டவங்க உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக கிடைக்குமான்னு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா அப்படி ஒரு இதுப்பா. ஸோ வந்து அந்தளவுக்கு ரேரஸ்ட்டு வந்து இது சொல்கிறாங்க. உண்மையாக வந்து நல்ல ஒரு ஈவெண்ட் தான். அதனால டைமண்ட் ஓவராக பிடுங்குவாங்க. அண்ட் ஃபஸ்ட் ரேட்டே இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக பிடுங்க தான் செய்வாங்க. அது ஒன்று. ஸோ ஓகே பாஸ், அப்படியே இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ அப்படியே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணியா கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ வந்து கூடிய சீக்கிரம் வந்து 5K மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ பாய் பாய், சி யூ. இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய் பாய், சி யூ.